ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபட்டனம் வந்து உங்க கிருஷ்ணன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கு உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 4க்கு உண்டான டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இதில் வந்து பாருங்க, டெஸ்ட் 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டோம், 2க்கும் கொடுத்துட்டோம், 3வதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பவியல், ஹீட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்லேயும் இருக்கும், ஓல்டு புக்லேயும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக வீடியோ கொடுத்துருப்போம். ஓல்டு புக்கில் என்னென்ன படிக்கணும் நம்ம சொல்லியிருப்போம். அதில் இனப்பெருக்க மண்டலம்லாம் எங்கெங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் எந்த புக்கில் அந்த கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேஜ் நம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ப்ளஸ் எந்த ஸ்டாண்டர்ட் எந்த டேர்ம் புக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த அதே புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இனப்பெருக்க மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், வெப்பவியல், கண்டிப்பாக வெப்பவியல் பாடம் வந்து செப்பரேட்டாகவே இருக்கும், நியூ புக்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபியில் இருக்கும், ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 10th இருக்கும், 8th 7th இருக்கும். ஸோ எதுலையும் நீங்கள் பார்த்தா மெயினாக வந்து 10th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க, ஓகேங்களா? ஏன்னா அந்த கோதுமை உற்பத்தியில் எது ஃபஸ்ட்டு, சணல் உற்பத்தி, அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொஸ்டின்ஸ் அதை வந்து மேக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக் டெஸ்ட் நம்பர் 4க்கு வந்து ரெடி பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நாளைக்கு காலையிலக்குள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூனுக்குள்ள அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். ஸோ அது லைவ் வீடியோக்கு நாங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு லைவ் ஒன்று வரும், ஒரு 6 மணிக்கு, ஒரு 6.5 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒன்று வரும். ஸோ அது டெஸ்ட் பர்பஸ்க்காக வரும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கா. ஏன்னா ஒரு சில எது வந்து செட் ஆகல எங்களுக்கு, ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கிற மாதிரி அது வரமாட்டேங்குது, அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு நாளைக்குள்ள நாங்கள் இது பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இந்த இதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுங்க. ஸோ நம்ம டெஸ்ட் 1 பை 1 நம்ம இது பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணபடம், கிருஷ்ணன். தேங்க்யூ.